நாகாலாந்து உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டதை கண்டித்து பழங்குடியின அமைப்புகள் கலவரத்தில் ஈடுபட்டன. இதில் சிலர் உயிரிழந்ததை அடுத்து முதல்வர் ஜெலியாங் ஞாயிறன்று திடீரென ராஜினாமா செய்தார். இதனிடையே முன்னாள் முதல்வர் நெஃப்யூ ரியோ ஆளும் நாகாலாந்து மக்கள் கட்சியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை அசாம் மாநிலத்தில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைத்து தான் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்கும்படி கேட்டார். ரியோவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த எம்எல்ஏக்கள் தலைநகர் கோஹிமாவுக்கு திங்களன்று திரும்பினர். நாகாலாந்து மக்கள் முன்னணி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர்கள் ரியோவுக்கு பதிலாக கட்சித் தலைவர் சுரோஜெலி லீசுச்சுவைத் முதல்வராக தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தில் சசிகலா பின்பற்றிய அதே பாணியில் ரிசார்ட்டில் எம்எல்ஏக்களை தங்க வைத்த மாஜி முதல்வர் ரியோ கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்.